ஜெய் சாய்ராம். இன்னைக்கு நாம வந்து பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பண்ண போறோம். இப்போ நான் இந்த ரெண்டு நெல்லிக்காயை வந்து எடுத்து இதில் வந்து மிக்சியில் கட் பண்ணி வந்து நான் வச்சுருக்கேன். இந்த நெல்லிக்காயை ஜூஸ் பண்ணி நம்ம டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் சாப்பிட்டா சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து குறையும். நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காய் ஜூஸை வந்து டெய்லி சாப்பிட்றதா உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதம் டெய்லி காலையில் ஒரு டம்ளர் சாயங்காலம் ஒரு டம்ளர் நீங்கள் டெய்லி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சுகரோட அளவு எவ்வளவு கண்ட்ரோல் ஆகிருக்கும்னு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து அது தெரியும். இதை டெய்லி சாப்பிட்றனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் நம்ம குழந்தைங்க நம்மெல்லாம் வந்து டெய்லியே லேடிஸ் எல்லாருமே சாப்பிட்டோம்னா நமக்கு இது வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம நல்லா சுறுசுறுப்பாகவும் இருக்கலாம், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இதை போய் இப்போ வந்து அரைச்சிட்டு வரேன். இப்போ நெல்லிக்காயை வந்து நான் ரெண்டு தடவை அடிச்சிருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு ஒரு அடிச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அடிச்சிட்டு வடிகட்டினேன். திருப்பி அதை புழிஞ்சிட்டு அதே சக்கையில் இன்னும் கொஞ்சமும் நான் வந்து தண்ணி ஊற்றி அடித்து வச்சுருக்கேன். ஏன்னா இன்னும் ரெண்டாவது தடவை அடிக்கும் போதும் நல்லா நம்ம தேங்காய் பால் வர்ற மாதிரி இதுலேயும் நல்லா நமக்கு வந்து எசன்ஸ் வந்து இறங்குது. அதனால் டூ டைம்ஸ் நான் அடித்து வடிகட்டி இப்போ எடுத்து வச்சுருக்கேன். நம்ம டெய்லியே வந்து சின்ன பிள்ளைங்களாக இருக்கிறவங்க வந்து நெல்லிக்காய் அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதில் வந்து ஃபைபரும் நிறைய இருக்குது. நம்ம நல்லா கடித்து நம்ம வந்து மென்று சாப்பிடும்போது நம்மளோட பல்லில் இருக்கிற அழுக்கெல்லாம் கூட வந்து அது கேப்பில் போகும்போது க்ளீன் பண்ணிடும். நம்ம நல்லா மெல்றதுனால நம்மளோட உமிழ் நீர்லாம் நல்லா சுரக்கும். அதை பெரியவங்களாக இருக்கிறவங்களால அது மாதிரி கடிக்க முடியாது. சம்டைம்ஸ் நமக்கு வந்து பல் வந்து கூச்சமாக இருக்கும், அப்போ அது மாதிரி கடித்து நம்மளால் சாப்பிட முடியாது. அவங்க வந்து இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் நல்லது. பெரியவங்களுக்கு தான் பெரும்பாலும் இப்போல்லாம் வந்து சுகர் வருது, அதனால் அவங்க இந்த மாதிரி டெய்லி எடுத்துக்கிட்டால் நல்லது. இப்போ இதை வந்து அடித்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பிளாக் சால்ட் வந்து ரொம்ப நல்லது, அதனால் நான் வந்து இந்த பிளாக் சால்ட்டு போட போகிறேன். பிளாக் சால்ட்டு போடாமல் கூட நாங்கள் சில சமயம் என்ன பண்ணுவோம்னா வெறுமனை இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வெறுமனை அப்படியே நாங்கள் வந்து சாப்பிட்ருவோம். சம்டைம்ஸ் வந்து ஒயிட் சால்ட்டு போடுவேன், கல் உப்பு இல்லைன்னா பிளாக் சால்ட்டு போடுவேன். அது மாதிரி உங்களுக்கு எந்த டேஸ்ட்டுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. இந்த பிளாக் சால்ட்டு போடும்போதும் அது வந்து ஒரு விதமான நல்ல வாசம் நமக்கு இருக்கும். நீங்கள் இது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். தேன் போட்டு கலக்கி குடிக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் தேனோ பனங்கள் கண்டோ அதுவும் போட்டு கூட நீங்கள் வந்து சாப்பிடலாம். எப்படியாவது ஒரு விதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் நம்ம எல்லோரும் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. ஒரு ஆப்பிளில் உள்ள சத்து ஒரு நெல்லிக்காயில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் சுகர் இருக்கிறவங்க வந்து ஆப்பிளை வந்து நம்ம வந்து சாப்பிட முடியாது. அதுவும் சாப்பிடுவோம், பட் டெய்லி அது மாதிரி எடுத்துக்க முடியாது இல்லையா. அப்போ நீங்கள் இந்த மாதிரி வந்து கூட நீங்கள் சாப்பிட்டு நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழலாம். இப்போ நான் வந்து வேணுங்கிறத போட்டிருக்கேன். இப்போ நம்ம நல்லா கலக்கிட்டு இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றிக்கலாம். கலர் கூட நல்லா இருக்குது. இந்த பிளாக் சால்ட்டோட வாசமே வந்து அப்படியே ரொம்ப நல்லா டெம்ப்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஜூஸ் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.